ஹalleluya நம் கர்த்தரை உயர்த்தவிருக்கிறோம் நாம் எல்லாரும் எழும்பி நின்று தேவனின் நாமத்தை நாம் உயர்த்துவோம் அவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறட்டும் நம்முடைய பிரச்சனைகள் மாறட்டும் ஏனென்றால் நாம் அவரை நம்பி வந்திருக்கிறோம் அவரை நம்பி வந்த ஒரு ஜனங்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவதில்லை ஆமென் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே அவரை நம்பி பாடல்களை பாடி அவரை உயர்த்துகிற அவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார் பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார் ஆமென் சேர்ந்து நாம் துதிப்போமா ஹalleluya உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பே திரும்ப திரும்ப உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மையே நம்பியிருப்பேன் சத்தமாய் உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மையே நம்பியிருப்பே உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பே நல்ல கையத்தட்டி உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பே ஆமென் அவரை நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்போம் பாருங்க இன்னைக்கு ஒரு விடுதலை இந்த இடத்துல நடக்க போகுது ஹல்லேலூயா என்
நாடும் வெற்றி வெற்றியே சொல்லுங்க நீர் என்னோடு இருக்கும்போது என் நாளும் வெற்றி வெற்றியே என் இயேசு என்னோடு இருக்கும்போது என் நாளும் வெற்றி வெற்றியே தோல்வியனாகில்லையே நான் வெற்றி பெற்றிடுவேன் சொல்லுங்க தோல்வியனாகில்லையே நான் தோற்று போவதில்லையே ஹல்லேலூயா Hallelujah, 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 சொல்லுங்க Hallelujah, 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 திரும்ப Hallelujah, Amen, Hallelujah, 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 சிறைச்சாலை கதவுகளும் அவர் துதியினால் இடிந்திடுமே சொல்லுங்க சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் இடிந்திடுமே திரும்ப சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் இடிந்திடுமே அபிஷேகம் எனக்கு உள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே சொல்லுங்க அபிஷேகம் எனக்கு உள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே சொல்லுங்க பாபோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, 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 Hallelujah. Neer ennodu irukkumbodhu ennaalum vetri vetriye. Yesu ennodu irukkumbodhu ennaalum vetri vetriye. Kaiya thatti. Amen. Maraname. பாதாளமே உச்சயம் அங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் ஆமென் அல்ல கையை தட்டி பாடுங்க மரணம் கூரெங்கே பாதாளம் உச்சயம் எங்கே சொல்லுங்க மரணம் கூரெங்கே பாதாளம் உச்சயம் எங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவினக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவினக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவினக்கு ஆதாயமே அறிக்கேட்டு சொல்லுங்க பாபா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவினக்கு ஆதாயமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. Neer ennodu irukkumbodhu ennaalum vetri vetriye. Yesu ennodu irukkumbodhu ennaalum vetri vetriye. Sollunga neer ennodu irukkumbodhu. இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கு இல்லையே தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே சத்தமா சொல்லுங்க பாபா தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே அறிக்கேட்டு சொல்லுங்க தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் இடிந்திடுமே அபிஷேகம் எனக்கு உள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே சொல்லுங்க அபிஷேகம் எனக்கு உள்ளே
பாடி பாடி மகிழ்ந்திருவே. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம அப்பா அம்மா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாரு நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு நம்ம கூட இருந்தார்னா விடுதலை, அவர் நம்ம கூட இருந்தா ஜெயம். உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி நிற்பார்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா, நம்ம கூட ஒரு நிழலாய் ஒரு தாயாய் தகப்பனாய் நம்மோடு கூட இணைகிற தேவன். ஆமே. நம்ம அவரை நம்பி இருக்கணும் பாருங்க, அவரை நம்பி இருக்கணும். ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து பஸ்கா நாளில் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக அவர் கடந்து சென்றார். அப்போ அவர் வந்த உடனே அநேகம் பேர் ஓடி வந்து அவர்கிட்ட அநேக பேர் சுஸ்தமானாங்க. வேதம் சொல்லுகிறது யோவான் 2:23-25 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை நம்பி அநேக ஜனங்கள் வந்தார்கள், அவர்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள், அற்புதத்தை பெற்றார்கள். ஆமென். ஆனால் அந்த நம்பி வந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றார். ஆமென். அவர்களை குறித்ததான ஒரு எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. 24:25 விதமாய் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல அநேக பேர் இயேசுவை நம்புறோம் நம்ம, அது உண்மை. நம்ம விசுவாசியா இருக்கிறோம், அது உண்மை. நம்மளும் நம்புறோம், வேறு சூழ்நிலையில இருக்கிறவங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்க, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்க, அது உண்மை. ஆனா இந்த இடத்துல தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நம்ம எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார், ஆனா கர்த்தர் நம்மளை நம்புறாரான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. 23 படிக்கிறோம் பாருங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமுக்கு வருகையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆமென். அப்படின்னா நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம அவரை நம்புறோம், உண்மை. ஆனா அவர் நம்மளை நம்புறாரான்னு கேட்கும் போது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆமென். நம்மளை நம்புறாரா? ஓ, நம்ம குடும்பத்தை நம்புறாரா? நம்மளை அவர் நம்புறாரா? நீங்க சொல்ல முடியுமா, என்ன நம்புங்கப்பான்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. காலை வேளையில சிறைச்சாலைகள் கதவுகள் உடையணும்னா, எல்லா சூழ்நிலைகள் உடையணும்னா, எல்லா பலவீனங்கள் உடையணும்னா, அற்புதம் எப்போ நடக்குங்க? ஆனா அவர் நம்மளை நம்பணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியம்னா அற்புதத்தை விடவும், எல்லா சூழ்நிலைகளை விடவும் பெரிய ஒரு விஷயம் ஒண்ணுன்னா அவர் நம்மளை நம்பணும். நம்ம அவரை நம்புறோம் 100%, அது உண்மை. ஆனா அவர் நம்மளை நம்புறாரா? நம்ம கிட்ட இணங்கி நிக்கிறாரா? நம்ம வெறும் ஒரு அற்புதத்துக்காக மட்டும்தான் ஈசப்பா கிட்ட வந்திருக்கிறோமா, இல்லைனா நம்ம ஏதோ ஒரு சேவைக்காக மட்டும்தான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோமா? அற்புதம் நடக்கும், தேவையா தேடி வந்தவர்களுக்கு அற்புதம் நடக்கும், சுகவீனத்தோடு வந்தவர்களுக்கு சுகவீனம் மாறும், பலன் உண்டாகும். ஆனால் நாம் விசுவாசித்தவர்களாய் ஒரு விசுவாசியாய் இருக்கிறத அவர் நம்ம பார்க்கிற, ஆனா அவர் நம்மளை நம்பணும் பாருங்க. காலை வேளையில உங்களை முன்னே பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய நம்பிக்கையின் பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருமே அவரை நம்புறாங்க. இன்னைக்கு நம்ம மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜனங்களும் அவரை நம்புது. ஆனா இயேசப்பா யார நம்புறாரு? இந்த காலை வேளையில ஒரு அர்ப்பணிப்போட சொல்லுவோம், ஆண்டவர் என்ன நம்புங்க, நீங்க என்ன அழைச்சிங்க உண்மை, என்ன தெரிந்து கொண்டீங்க உண்மை, என்ன தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை பேர் சொல்லி அழைச்சிங்க உண்மை. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைதான். ஆண்டவரே, நான் எந்த காரணத்தை கொண்டு நான் உங்களை விட்டு விலகி போக மாட்டேன். என்ன நம்புங்கன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. என்ன நம்புங்கன்னு சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி நம்புங்கப்பா, உங்க பிள்ளைய நம்புங்கப்பா, உங்க பிள்ளையே.
நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நீங்க தான் சொல்லுன அந்த வார்த்தை ஏனா இது ஒரு அறிக்கையா சொல்லுங்க ஆண்டவரே நான் நம்புற உண்மை நீங்க என்ன நம்புறீங்களான்னு கேட்கும்போது अनेक கேள்விகள் எனக்குள்ள எழும்புதப்பா நீங்க அந்த கேள்விகளுக்குள்ள எல்லாம் போக வேணாம் என்ன நம்புங்கப்பான்னு சொல்றீங்களா உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய சேர்த்து சொல்றீங்களா நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டு வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு அதனால் நான் சுத்தமானேனே உன்னாக விளங்க செய்தீரே உண்மைதானே அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே சத்தமா சொல்லுங்க உம்மை பாடாத நாட்களும் இல்லையே பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன் பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் பாடுவேன் நான் எல்லா நாளிலும் சொல்லுங்கப்பா ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நாளிலும் நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளைய என்ன நம்புகிறாடி நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நீங்க என்ன நம்பி ஆகணும்ப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய சத்தமா சொல்லுங்க நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய நம்புங்கப்பா உங்க பிள்ளைய பையன நம்புங்கடே ஒரு காலை வேளையில என்ன நம்புங்கடே உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானா இல்லாமல் அநேக நாள் இந்த உலகத்தோடு வாழ்ந்துட்டேன் என்ன நம்பி நம்பி அநேக காரியங்கள் கொடுத்தீங்க ஆனா எல்லாவற்றையும் இழந்தவனாய் உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அல்லாதவனாய் வாழ்ந்து விட்டேன் தகப்பனே இனி வருகிற நாட்கள் உமக்கு உகந்த பாத்திரமாய் நான் வாழணும்ப்பா என்ன நம்புங்க